கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, எனக்கு உண்மைகள் தந்தேன் ஜித்தா. என்னடா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸா? இந்த வருஷம் சர்ப்ரைஸ் எனக்கு கூட ஏதான் இருக்கு சொல்லும். என்னடா இது? ஆண்ட வீட்டுக்காரங்க சொந்தக்கார கல்யாணமா? பேரப்பார் பேரப்பார். பொம்பளை என்ன பேரப்பார்? டேய் என்னடா சொல்ற? ஏய் உண்மை சத்தியமா? ஏ இனிஷியல் எதாவது மாறி போட்டுக்கோ. தெரியல உண்மை இல்லை உண்மை உள்ள காதலுக்கு சார் காதா ஒரு உண்மையா வீட்டெல்லாம் சொன்னோம். ஏய் அப்ப என்ன இல்லை எல்லாருக்கும் சொல்லிட்டியோ ஊருக்குள்ள எல்லாம் சொல்லி? அப்போ சவில் வீட்டுக்கே கிடப்பானே உங்க வீட்டு. ஏன் கிடக்கணும் வீட்டு? என்ன சின்ன என்ன சொல்ற காய்க்கிறீங்க? அப்போ அவன் சுஜியான கல்யாணம் இருந்து காய்க்கிறது தானே அவனோட பெரிய துரோகமாம். நன்றி கேட்ட உலகம் அப்பா நிறைய நம்ப கூட இந்த கதை. ஆடா நான் வா வா வா. என்ன வா கடவுளே என்ன உள்ளுக்கு வந்தவன்? என்ன ஆறு கட்டுவன் உள்ளுக்கு வந்தவன் சொல்லு முதல். போச்சுல வழியில வெளியில போச்சுல அவனை ஜித்தா கிளிவாங்க அவனை போச்சுல்லு. சரியோ என்ன 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 வந்த விஷயம்? சும்மா முகத்துல துரோகம் துரோகம் எனக்கு செத்த வீடும் வேண்டாம். இவன் தொடர்பே எனக்கு இருக்க கூடாது. எந்த வீட்டு வாசலுமே மிதிக்கவும் வேண்டாம். மிதிச்சு போட்டான் இங்க வந்துட்டான். ஆனா இவனுக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்ல, செத்த வீடும் இல்ல. சரியோ இவர் ஊதினா போல ஒண்ணு மிஞ்ச இல்ல. இவர் நிக்கிறது எந்த நேரத்துல இப்ப நிக்கிறார்? சரியா இல்லையா? எனக்கு இவன் இப்ப என்ற எங்கட வீட்டு நிகழ்ச்சிக்கு இவன் விரையலையோ அண்டியோட இவனை நான் வெறுத்துட்டேன். சரியோ ஒன்று மேடம் இவர் அண்டைக்கு அவன் வீட்டு இதுக்கு போயெல்லாம் திண்டவர். எந்த இதுக்கு விரையல? இனி என்னென்ன இவன் வீட்டுக்கு நான் வருவன்? இவன் வீட்டு என்ன நான் வருவன்? என்னென்ன வருவன்? முழிக்கவே இது இல்ல. நான் பக்கத்து வீடு இருந்தாலும் இவரமே சரியில்லையா? நீ அவன்ட கதை காய்க்கிறான் என்ன செஞ்சு வராதையா? சரியா வேற என்ன பெரிய வா இல்லாடிப்போ செய்த முழுக்க துரோகம் ஒரு 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 நண்பனோட ஒரு இது இல்லை. இவட காட்டை கொண்டு வர போடணும் இப்போ கல்யாணம் விட்டு உன்னை பாரு ஒட்டு திறமை போகிற மாதிரி உண்ட கல்யாணம் விட்டு வேற மாதிரி ஆயாலும் செக் ஏ போடா நீயும் உண்ட இது சினேம் அஜா பாத்தியா பீப் சொன்னால என்ன சொன்னால அவன் இவ்வளவு கோவப்படுவான் எனக்கு தெரியாது. சரி சரி ஒரு யோசிக்க என்ன அவருக்கும் கல்யாணம் நடக்கும். சரியா நான் அப்ப பக்கத்து உள்ளா இருப்பேன். என்ன காய்க்கிறாரு நல்ல காரியத்துக்கு காட்டு கொண்டு வந்தா சரி ஒரு மரியாதைக்காக சரி அதை விழுமா எத்தனை கிடையாது மூண்டு போடுறோம் போத்து போத்தில் வந்தாதான் போத்தில் இந்த போத்திலாம் அந்த பிரச்சனை வந்தது போத்தில் இல்லைன்னு. பாட்டு காணையில உங்க ஆக்கள்
நீ காணிலே ஜித்தாயில அடிக்கடி போவானே. ஆ இப்பதான் பாட்டு பட்டி உணர்ந்து டாக்டராங்க வாசல் மிதியாது என்று அந்த நேரம் சொன்னது சரியோ. நாங்கள் அப்படித்தான், நாங்கள் வந்து இந்த இதெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு எப்பவும் எங்கட அப்பா வந்து அந்த காலத்துல ரோசம் ரோசம் ரோசமா வாழணும். இது புள்ளா முடிதான், ரோச முடி எங்களுக்கு புள்ளாவோ இது புள்ளா ரோச முடிதான் எங்களுக்கு இருக்குது. சரியோ, நீ சும்மா போய் நக்குறதுக்கானே நான் போய் உனக்கு பின்னால வேற வேண்டிய அவசியம் இல்ல. நீ போய் நக்கு, நீ போய் நக்கு. அவன் இரவு போத்திலுக்கும் இதுக்கும் தானே நீ போற. போறேன் சொல்ல வரணும். சொல்ல இன்னைக்கு இரவு பாட்டியா? சரியோ, கல்யாணம் விடுதானே ஏதோ 20 போத்திரம் எடுக்கிறேன்னு சொன்னான். 20 போத்திரம் ஓம்டா என்ன வேற எனக்கு தெரியல. மற்றது சாப்பாடு இதுவும் ஹோட்டல்ல சொல்லியிருக்கிறாங்களாம். சாப்பாடு இதுதானே எல்லாரும் வச்சு பிடிச்சோன்னு இஞ்சால மட்டும் பாட்டு கேட்டுது. நான் கொண்டு கொலுசுல கொடுப்பேனா? கொலுசுல கொடுப்பேன். இந்த உண்ட கல்யாணம் வீட்டுக்கு உங்களோட வீட்டுல நட கேக்கல. நீங்க போற நீங்க அப்ப நாங்க எல்லாம் ஒற்றுமையே. அப்ப அவன் தம்பி ஏல எடுத்தவன அம்மா உன்ன கேட்டவன அவன் படிக்க போறான் பாட்டை குறையன் அவனும் சேர்ந்து ஆடினோம் குத்தாட்டம் போட்டேன் குத்தாட்டம் போட்டேன். அது அப்படி எல்லாம் அந்த விஷயம் செய்ய அவசரப்பட்டு வாய விட்டுடா. ஐயோ ஐயோ, நாங்க குடிக்காதே இவன் அடுத்தது இருக்குதா? நான் இவனுக்கா நீ ஒரு செய்யறனா? எல்லாரையும் அவன் கல்யாணம் விட்டு போவோம். அங்க போனாலும் போத்துல வாங்கி வச்சு விழுங்கி போட்டு வரும். வீட்டுல இருக்கலாங்கடா. என்னடா சத்தம்? உங்களால ஒரு கல்யாணம் விட்டு பேட்டி ஒரு கோயில் திருவிழா மாதிரி கொண்டாடி கொண்டிருக்கா விசாரங்க. இனிப்பாவும் இல்ல அப்படி இருக்கும். ஓடுது கடவாய் நீ வாங்க போ, நீ போ சாப்பாடு சாப்பாடு என்ன மனமடாப்பா அப்படி என்ன சும்மா இட்டலி சாம்பார் வேற லெவல்ல இருக்கும். ஐயோ தெரியாம கொழுகி போட்டனே நன்றா போடுற யார்டையும் சொல்லியிருந்தாலும் ஒரு பாசலையா கட்டி தந்தவன்டா எல்லாத்தான் இருக்குமான. எனக்கு ரோசம் என்ன எங்கட அப்பா அப்படிதான், அப்பா அம்மா அப்படிதான் வளர்த்தவையல் ரோசமா வாழணும் ரோசம். எனக்கு அதெல்லாம் அந்த மயிரெல்லாம் அப்படி இப்படி இப்படிதான் முளைச்சு நிக்குது. நான் ரோசத்தால நாங்கள் போய் காலையே வைக்க மாட்டேன். எனக்கு வேண்ட இட்டலியுமானா ஒண்ணுமாண்ணா இந்த நான் போய் இங்கே திண்டு போட்டாங்க எல்லாம் மணக்க போதில்லாம் சிக்க போயெல்லாம் கழுவணும் வாரம் போட்டேன். அப்படியே ஒட்டிக்கிட்டா 55 கிலோ வரும் போலாம் கிடக்கேன்.55 கிலோ விழும் மாடுதான்
எல்லா மாட்டுலயும் அதுதான் அவ்வளவு அவ்வளோ மூண்டு கூட அப்படியே இந்த முட்டை விட்டு எல்லாமே புரியும் முட்டை போட்டு பிரியாணி பிரியாணி நான் சொன்னா பிரியாணி வந்து சரி வராதுன்னு சொல்லிட்டு அப்படி செய்ய வேணாம் இந்த இது இருக்குல்ல தாளிச்சு எல்லாம் போட்டு கிளறி போடு கிளறி போட்டு பாஸ்மதி ரைஸ் பாஸ்மதி வேற லெவல் இருக்கும் ஆனா இன்னும் மொச்சல் இங்க இங்க இப்படி அப்படி எங்கட பரம்பரை ரோசக்கார பரம்பரை அப்ப நாங்க இந்த போய் பாய வைக்கிறேன் என்ன சொன்ன அதுக்காண்டி வாங்குவோண்டா சும்மா துடிக்க துடிக்க வாங்குவோண்டா நல்ல ரச்சி பெட்டி எது மொச்சல் கூட வேற லெவல் கூட அந்த ரச்சி வேற லெவல்ல இருக்கும் நான் பொருள் இவங்களுக்கு பதினாறு நாளைக்கு ரச்சியை வாங்கிவிட்டா சரி முடிஞ்சு ஐயோ ஆட்டு மனம் பெறுது அம்மா நல்ல மொச்ச கூட இருந்தா நல்லா அது கூட பாட்டும் போடுறாங்க அம்மா நல்லா தின்னுவாங்கன்னா அவனோட உழவு பட்டுட்டானே ஐயோ ரோசக்கதை கூட காய்ச்சி போட்டேன் இனி போன என்ன நினைப்பானோ அறியல பித்தாவை கூப்பிடுவேன் ரச்சி கொண்டு வரேன் அப்பா அப்பா என்னடா என்ன எனக்கு அந்த ஜோசிச்சு நான்டா என்ன சொல்ல நானும் அவனும் சின்ன நேசரில இருந்தோண்டா படிச்சினாங்க போட்டு சொல்றது கேள் நேசரியில இருந்தடா ஒன்றா ரெண்டு பேரும் படிச்சினாங்க ஒட்டே பள்ளிக்கூடம் ஒட்டே டியூஷன் ஒரே பட்டியை தான் ரெண்டு பேரும் பார்த்தாங்க அன்னைக்கு நீ அவனை பள்ளியா போட்டு சொல்றதுக்கு முன்னே யோசிச்சிருக்க அவன் உரிமையா தான் எந்த நீ போடா போடா கல்யாணம் முடிஞ்சு நேற்று முடிஞ்சது போ இன்றைக்காவது போவோம் தாஞ்சினா நம்ம நான் போத்தானே போறேன் போறோம் இப்போ வைத்தாலடி கொஞ்சம் ஓகே இருக்குன்னு சொல்லி போட்டேன் சரியோ நான் இப்போ போத்தான் போறேன் அவன் நிற்கிறான் தானே அவன் நிற்கிறான் நீ போனா வண்ட வண்டையாக்க பண்போ அன்றைக்கு என்ன ஆச்சு நீ நீ ஏத்தி விடாத நீ போய் அவனுக்கு ஏத்தி விட்டுட்டு வந்துருப்பாடா அம்மா கிழிச்சு கொண்டிருக்காடா டே என்ன சொன்னா கடன் இருக்குமாச்சான் சரியோ எந்த கல்யாணத்துக்கடா வந்து 2000 அந்த வேண்டா இப்போ அவனுக்கு அந்த கடன் திருப்பி கொடுக்கணும் அம்மா பேசி கொடுக்க நாங்க வந்து ரோசக்காரடாப்பா சரியோ நாங்க அந்த கொடுத்த கடனை திருப்பி கொடுக்கணும் என்ன கவலைப்பட்டாலும் கருவாடு கடல்ல நீந்த சும்மா இரு அதெல்லாம் பேச்சன இல்லையா அது நீ சினேதம் கொடுக்கலாம் இது பண்ணாத வா சரியோ ஒரு கவா வா வா போட்டு நான் போட்டு படுக்க போறேன் எம்பளை எல்லாம் ரெடி பண்ணி போட்டேன் கொடுத்து போட்டு வருவா சரியில்ல வாடா வாடா விசாரி மாதிரி இது பண்ணா அள்ளி போட்டு சாப்பிட்டீங்களே சரியா என்னடா நீ இப்படி சாப்பிடுற ஆளாடா நீ
போட்டு சார் ஜித்தா போட்டு கவனிங்க படியல என்னையும் வேறண்டா இருக்க இங்க வெளிய வெளியில கைகளுக்கு செட்டப் எல்லாம் இருக்கியா அதான் சரிதானே வீடு தேடி வந்துட்டான் நீ அவனை அண்டே பேசியும் போட்டேன் நாங்கள் அது நாங்கள் படியுங்க ஜித்தா இந்த பால் ரொட்டியும் அந்த சீனியரையும் இருக்கோ அது கொஞ்சம் முருகு கொஞ்சம் உள்ளா அழைச்சி பேசினா தானே அது கிடைக்கணும் அக்கா இவருக்கு ஒரு டீயும் போட்டு விடும் வரேன் இது அடுத்தது மச்சான் அந்த காஃபில என்ன சாப்பிட்டியா ஆ ஓகே அவன் சாப்பிட்டேன் அது பேர் சாப்பிட்டு சாப்பிடுவோம் சாப்பிடுவேன் இதாக கிளியர் ஆகி தான் வந்தேன் சரி அதெல்லாம் பிரச்சனை இல்லை சாப்பிடுவோம் ஜித்தா சாப்பிடுவோம் தெரியும் சரி அங்கே வராது மனம் எல்லாம் சூப்பராக வருது நல்ல சும்மா காட்டுனே இல்லை வேறு லெவலில் போட்டு ஆட்டுறச்சோட வள்ளு வலுண்டு வலுக்கணும் சொன்னான் இதாச்சும் நான் கொழுப்பை தான் மேலே அள்ளி அள்ளி போடணும்னு சொன்னேன் சாப்பிடு டீ என்ன என்ன ஆரம்பிச்சுட்டு போடு கோழி நீ மாறு மாறி போடணும் கோழியா இங்கே மூஞ்சவனா எந்த நேரம் பெம்ப விட்டுருக்கா போய் போட்டு ஆடை போட்டு கோழி தான் இத்த அம்மான இட்டி வாங்குவாயா ஆடன்ட்டு நம்பி வந்துட்டு